பக்கம் யாரோ நடக்கிற மாதிரியே சவுண்ட் கேக்குது. நான் நடக்கிற சவுண்ட் இல்ல. அந்த கேள்வி இப்பதான் மயக்கம் போட வச்சிட்டு வந்தோம். ஒருவேள் வந்துட்டு இருப்பா, எப்படா வந்தா இவ? ஓகே மக்களே, ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நாலு நாள் இல்லை ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்ம கிராணி விளையாடி போட்டிருந்தோம். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அந்த வீடியோ போட்டிருந்தோம். இப்போ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கிராணி வீட்டை விட்டு வெளியே போக போகிறோம். அது கார் எஸ்கேப் பண்ண போகிறோம். ஓகேவா? கிராணி சாப்டர் டூவும் இருக்குது. அந்த சாப்டர் டூவை நம்ம ட்ரை பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி நீங்களே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மொட்டை தலைச்சியை நம்ம பார்த்துட்டு போகலாம். மொட்டை எல்லாம் சொட்டை சரி, அவளை ஃபஸ்ட்டு வர வைக்கலாம். ஒரு சவுண்டை போட்டு ஆடி வெளியே வந்துட்டான். ஓகே, இன்றைக்கி நாள் நல்லா இருக்கும். அந்த சொட்டையை நம்ம பார்த்தா தான் நமக்கு சூப்பராகவே இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கார் பேட்டரி அப்படியே தூக்கிட்டு நேராக கீழே போயிட்டு காரில் சொருகிட்டு அதுக்கப்புறம் என்னென்னலாம் கிடைக்குதோ அதெல்லாம் அப்படியே அப்படியே செஞ்சுட்டு அப்படியே ஒன்றுன்னா முடிச்சுட்டு அப்படியே வெளியே போக போகிறோம். அதுதான் நம்ம பிளான். ஓகேவா? இந்த ட்ராயர்லாம் எதுன்னு இருக்கான்னு பார்த்தா ஸ்பார்க் பிளக் இருக்குது. கரெக்டாக ஞாபகம் வச்சுக்காங்க, ஸ்பார்க் பிளக் இங்கே தான் இருக்குது. ஓகேவா? அப்புறம் நான் மறந்துட்டேனா திருப்பி அதை தேட வேண்டியதாக போயிடும். ஓகே, இந்த சந்தில் வந்து இந்த டப்பாவை தள்ளி விட்டு அதுக்கப்புறம் போய் நேராக சொருகிடலான்னு பார்த்தேன். சரி, அதுக்கப்புறம் தான் தோணுச்சு, இதை தள்ளி விட்டு ஒரு கிளவி வந்துருவாளோ அப்படின்னு நினச்சி கொஞ்சம் சந்தேகப்பட்டு நின்றேன். கிளவி நினச்ச மாதிரியே இந்த பக்கம் வரா. கிளவிக்கு பார்த்தீங்கன்னா காது செம்ம ஷார்ப்பு, சும்மா சின்ன சவுண்ட் வந்தாலும் நல்லா கேட்கும். ஆனால் கண்ணு பார்த்தீங்கன்னா பீஸ் போன பல்பு. இங்கே பாருங்கள், எதிரிலே உட்காந்துட்ருக்கேன், அவளுக்கு கண்ணே தெரியலையா. இந்த மாதிரி ஒரு கிளவியை பார்த்து தான் நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் பயந்துட்டு இருந்தேன். இதெல்லாம் ஒரு கிளவி, இதெல்லாம் ஒரு பேயின்னு வேற, இதை பார்த்து நம்ம பயந்துட்டு இருந்தோம் பார்த்தியா. என்னைய என் புத்தியை எதால் அடிக்கணும், எதால ஒன்றில் அடிச்சிக்கலாம்னு சொன்னால் நம்மளுக்கு தான் வச்சுக்கோம். சரி, நம்ம அப்படியே பொறுமையாக கீழே போயிட்டு இந்த பேட்டரி சொருகிருவோம். ஃபஸ்ட்டு இதை பேட்டரி எங்கே சொல்கிறது, பின்னாடி சொருகணும் முன்னாடி சொருகணுமா? ஐயோ, அது முன்னாடி சொருகணும். சரி, முன்னாடி நான் சொருகிட்டு சரி அப்படியே வந்தேன். இந்த பக்கம் எங்கேயாவது கிடைக்குதா ஏதாவதுன்னு பார்த்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா தர்பூசணி பழம் இருக்குது, இதை சாப்பிட்றலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் பஸ் ரவுண்டில். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு இது இந்த இடத்துல வச்சு பீஸ் போட்டு அதுக்குள்ளே ஒரு பொருள் இருக்குமா போடு பார்த்தியா, பிளே ஹவுஸ் கீ. இதை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த டப்பாவை ஓப்பன் பண்ணோம். கடைசி வரைக்கும் இந்த டப்பாவில் பார்த்தீங்கன்னா எனக்கு எதுவுமே யூஸ் ஆகாது, அதுக்குள்ளேயே மேட்சை முடிஞ்சிடும் போல். சரி, இப்போ கிளவி வந்து அந்த பக்கம் வருவா. அவள் டோர் திறக்கிற சத்தம் கேட்ட உடனே அப்படி இந்த ஜன்னலையே நம்ம அப்படியே எஸ்கேப் ஆயிடுவோம். ஓகே, திறந்துட்டா நம்ம எஸ்கேப். பார்த்தீங்களா, கிளவி அங்கேயே இருக்கா. ஏ லூசு கிளவி, நம்ம பின்னாடி இருக்கு, நீ இன்னாடி பண்ணிகிட்டு இருக்க. சரி, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜின் பார்ட் இருக்குது, அதை நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு நேராக காரில் சொருகிடுவோம் ஃபஸ்ட்டு. ஓகே, இன்ஜின் பார்ட்டை எடுத்தாச்சு. இப்போ நேராக அப்படியே பாதாள லோகத்துக்கு போயிட்டு அந்த கராஜ் இருக்கிற இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கெல்லாம் எதாவது இருக்கான்னு ஃபஸ்ட்டே பார்த்துருவோம். ஏன்னா அதெல்லாம் இங்கே தான் இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சேன்னா அடுத்த ஸ்டெப் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல. அதனால தான் இங்கே பாருங்க, இந்த நாய் ட்ராப் எங்கெங்கெல்லாம் வச்சுருக்கு. பேயின்னு ஒரு மரியாதை கொடுக்க கொடுத்தா பாரு. பேயினா நாங்கள் பயப்படணும். ஃபஸ்ட் ரவுண்டில் தான் நான் பயப்பட்டேன், இந்த ரவுண்டில் தான் நான் பயப்பட மாட்டேன். கேள்வி பயப்பட மாட்டேன். ஓகே, இப்போ நான் நேராக வந்து இதை வந்து இங்கே வச்சிட வேண்டியதான். இப்போ ஸ்பார்க் பிளக் வந்து மேலே பார்த்தோம், அதை மறக்காமல் எடுத்துகிட்டு வந்து எத்தனை சொருகிடணும். ஓகே, ஸ்பார்க் பிளக் இங்கே தான் பார்த்தேன். ஓகே, கரெக்டாக ஞாபகம் வச்சு வந்துட்டேன். மறந்துடணும்னு நினச்சிட்டு இருந்தேன், நல்ல வேலை மறக்கலை. ஓகே, அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா, ஐயோ என்ன இது, ஓகே திரும்ப முடியல டக்குன்னு அதுதான். ஓகே, அப்படியே இந்த வழியில் வந்தோம்னா கிளவி இந்த பக்கம் போகலான்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். கிளவிலாம் அந்த இடத்துல வரல, நேராக நம்ம வந்து ஸ்பார்க் பிளக் சொருகிற வேண்டியதுதான். ஓகே, ஓகே சொல்லியாச்சு. இப்போ கார் கீ வேணும். அதே மாதிரி அந்த இதை வந்து டைட் பண்ணுறதுக்கு இந்த ஃப்ரெஞ்சுன்னு ஒன்று இருக்கும், அது வந்து இந்த இடத்துல தான் நான் எங்கேயோ இருக்கும்னு கெஸ் பண்ணி வந்தேன். இந்த இடத்துல வந்து நான் ஹேமர் கிடைக்கும் அப்படின்னு தான் வந்தேன், ஆனால் வந்து ஹேமர் கிடைக்கல. அதுக்கு பதிலாக ஸ்பெஷல் கீ ஒன்று கிடச்சிச்சு. இந்த ஸ்பெஷல் கீ எடுத்துகிட்டு போயிட்டு மேலே ஓப்பன் பண்ணணும். மேலே ஓப்பன் பண்ணாலையும் அதுக்கும் வந்து ஹேமர் தேவைப்படுது. ஆனால் இப்போ வந்து கிளவி வந்து நடந்து வர மாதிரியே ஒரு ஃபீலிங்கி, இந்த கிளவி தொல்லை தாங்க முடியல. இந்த பாருங்க வந்துட்டா. ஓகே கிளவி, வரதான் வர, கொஞ்சம் வேகமாக வா, நான் எந்த வழியில் போகிறதுனே தெரில. ஓகே, இந்த வழியில் போயிட்டு உனக்கு டேக்காக கொடுத்துட்டு நாளைக்கு வந்து பார்க்குறேன். பாய், டாட்டா. வாடி பார்க்கலாம் முடிஞ்ச வந்து பிடி. ஆ, உனக்கெல்லாம் அவ்வளோ சக்தி இல்லைன்னு எனக்கு தெரியும். செத்து போகிற கிளவி, ஒரு நாலடி நான் திருப்பி அடிச்சுன்னா நீ செத்து போவே. நீ ஒரு பேட்டை பிடிச்சி என்ன நாலடி அடிக்கிறியா பார்க்குறோம் வாடி. ஓகே, இப்போது இதை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே மேலே போவோம். இந்த இடம் ஞாபகம் இருக்கா? கீழே போய் தொப்பக்கொட்டிங்கன்னு உழந்தனே அன்றைக்கி நான் ஷாக் ஆனதில் எனக்கும் ஷாக் ஆகிடுச்சு. ஓகே, அதுக்கப்புறம் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் சொல்லியிருந்தீங்க அந்த இடத்துல பிளாங்க்லாம் வச்சு போகணும்னு சொல்லி. நானும் அதேமாதிரி ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓகே, இப்போ ஒரு கன் பார்ட் கிடச்சிருக்கு, அதை எடுத்துகிட்டு வந்து அங்கே வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு கன் பார்ட் இங்கே இருந்தீங்கன்னா பார்த்தேன். அட பாவீங்களா, அங்கே பார்த்தீங்களா கிளவியை? ஓகே மக்களே, இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா சாதா கேள்வி இல்லை, ஆம்பளை கேள்வி. ஏன்னா ஆம்பளைக்கு மத்தியமே தலையில் பார்த்தீங்கன்னா சொட்டை விழுந்திருக்கு. ஸோ அதனால தான் இந்த கேள்விக்கு வந்து மிஸ்டர் கிளவி அப்படின்னு சொல்லி ஒரு பேரே வச்சுருந்தேன். இந்த கேமில் எமோட் போடுற மாதிரி தான் சூப்பராக இருந்திருக்கும். அந்த கிளவி பின்னாடி போய் எமோட் போட்டிருக்கலாம். சரி, இந்த கிளவி பின்னாடி நின்று நாமளும் எவ்வளோ நேரம் தான் டைமை வேஸ்ட் பண்ணுறது. சரி, நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நைஸாக அந்த பக்கம் வந்து கிச்சனில் வந்து பார்த்தேன். அது எதுவுமே கிடைக்கல. என்னடா இருக்குன்னு பார்த்தா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பார்ட் ஆஃப் ஷார்ட் கன், அப்புறம் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு காக் வீல் இருக்குது. ஸோ இதெல்லாம் அப்படியே வச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு போய் என்ன பண்ணலாம்னா, இங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டு நேராக போகிறோம் இந்த ஷார்ட் கன் பார்ட்டை அந்த கராஜில் வச்சுட்டு ஷாட்கன்னை எடுக்கிறோம். ஓகே,
ஓகே இப்போ நம்ம வந்து கராஜுக்குள்ளே வந்தாச்சு, இப்போ பொறுமையாக அந்த கன் பார்ட்டை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த இடத்துல வச்சா போதும், இந்த இடத்துல ஒரு சவுண்டை போடுவோம், அப்போ தான் கிளவி வருவா, கிளவி வந்தால் தான் கொஞ்சம் கிளிகிளிப்பாக இருக்கும். ஓகே இப்போ வந்து இந்த கன் பார்ட்டை வந்து இந்த இடத்துல வச்சுருவோம். ஓகே ரெண்டு வச்சுட்டேன், இன்னும் ஒன்று எங்கே இருக்குன்னே தெரியல. அதை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷமாக தேடினேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கூத்து இருக்குது, அது எங்கே இருக்குன்னு நான் காட்டுறேன் இருங்க. ஓகே இந்த புக்கு உள்ள தான் தேடிட்டு இருந்தேன், இந்த புக்கு வச்சு இந்த சீக்ரெட் டோர்லாம் ஓப்பன் பண்ணி அங்கெல்லாம் இருக்கா அப்படின்லாம் பார்த்தேன், எங்கேயுமே இல்லை. இந்த கன் பார்ட் ஒன்றை மட்டும் எங்கடா வச்சுருப்பான், ஆமரம் கிடைக்கல அதுவும் கிடைக்கல, நான் எப்படா அடுத்த லெவலுக்கு போகிறது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இந்த இடத்துல வந்து வச்சு பார்த்தேன், இந்த கிளவியெல்லாம் வந்தால் கிளவியோட டெட் பாடியெல்லாம் வந்துச்சு. ஓகே அதுக்கப்புறம் நானும் பார்த்தேன் இந்த இடத்துல எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்றுமே இல்லை. இந்த கிளவியை பார்த்தா கூட பயம் வரமாட்டேங்குது, ஏதோ ஃபஸ்ட் ரவுண்ட்லன்னா கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா கராஜிலே இருக்கு 100 பார்ட்டு, நான் எங்கெங்கேயோ போய் தேடிருக்கேன், எனக்கு எவ்வளோ அசிங்கமாக போச்சு தெரியுமா. அப்புறம் இந்த கன்னை எடுத்து ஒரு புல்லட்டை ரீலோட் பண்ணி அப்படியே ஒரு சவுண்டை போட்டேன். அப்புறம் கிளவி வந்தா போடு ஒரு அடி டூம். ஏண்டி ஃபஸ்ட் டைம் விளையாடும்போது என்ன எப்படியெல்லாம் அடித்தேன், அவளை இப்போ வாடி இருக்கு, இப்போ பாரு உன் செல்ல பிராணியை போட்டு தள்ளுறேன், போட்டுலாம் தள்ள மாட்டேன், எனக்கு அவ்வளோ டைம்லாம் எடுத்துக்கும் அது. அதை விட ஈஸியான ஒரு மெத்தட் இருக்குது, நேரம் வந்து இந்த பட்டனை ஒரே வாட்டி டூம்னு ஒரு சுடு விட்டா போதும் அது அப்படியே லாக் ஆகிடும். அவளை இதுக்கப்புறம் அது வரும்ன்ற வராது. ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எங்கே இருக்குது, இதை எடுத்துகிட்டு போயிட்டு நேராக நம்ம வந்து இன்ஜினு டைட் வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். ஸோ மறுபடியும் போய் நான் கன் எடுக்கணும் ஃபஸ்ட்டு, கன் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கேரியை திருப்பி சுட்டு மயக்கம் போட வச்சுட்டு திருப்பி அடுத்து என்ன பண்ணணும்னு யோசிக்கணும். ஓகே இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு கன் வந்து ரீலோட் பண்ணிக்கிறேன், புல்லட் இங்கேயே இருக்குது. ஓகே இது புல்லட் எடுக்கிறதுனா கஷ்டமாக இருக்குது, கேரியை சுடுறது கூட கஷ்டமாக இல்லைடா. ஓகே இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கே இருக்கிற ஸ்க்ரூ டிரைவரை வந்து எடுக்கிறோம். ஓகே ஸ்க்ரூ டிரைவரை வந்து எடுத்தாச்சு. இப்போ நேராக நம்ம போய் எங்கே போகலாம், எந்த வழியாக போகலாம், ஓகே அந்த வழியாக போனால் கிளவி வந்துடுவான்னு ஒரு பயம், அதனால தான் நம்ம நேராக அந்த வழியாக போகிறோம். ஆனால் இந்த பக்கம் யாரோ நடக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங், நான் நடக்கலை ஆனால் யார் யாராக நடக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா கிளவி கீழே வருவான்னு நினச்சா இந்த வழியில் வந்துட்டா. ஏய் கிளவி யார் மேலே கையை வச்சுன்னுக்குற, நாங்களாம் எந்தெந்த கிண்ணில் யூஸ் பண்ணிக்கிறோம் தெரியுமா, M4A1 என்ன தெரியுமா உனக்கு, ஏகேக்கு டிராகன்ஸ் கிண்ணெல்லாம் வச்சுருக்கோம் அதெல்லாம் உனக்கு தெரியுமா. இப்போ பார் ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துகிட்டு போகிறேன், அந்த இடத்த ஓப்பன் பண்ணுறேன், அதில் என்ன கிடைக்குதோ அதை எடுத்து அப்படியே உன் வீட்டை விட்டு நான் எஸ்கேப் ஆகிறேன் பாரு. ஓகே ஃபஸ்ட் நம்ம அந்த இடத்துக்கு போயிட்டு ஸ்க்ரூ டிரைவரை போட்டு அந்த லாக்கை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஓகே ஃபஸ்ட்டு வந்து எந்த ஸ்க்ரூவை ஓப்பன் பண்ணலாம், இல்லை அப்புறம் இது, அதுக்கப்புறம் என்ன அது பேட்லாக் கீ. ஓகே இதை வச்சு நம்ம கராஜ் டோரை வந்து ஓப்பன் பண்ணிடுவோம், இதில் ஒரு லாக் இருக்குது போடு, அவ்வளோதான் சவுண்டு வர வந்துச்சா. இப்போ இந்த கிளவி வேறு வருவா, இந்த சாவி தூக்கி போட்டு அப்படியே நைஸ் அந்த இடத்துக்கு ஓடி வந்துட்டேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு முக்கியமான ரெண்டு விஷயம் தேவைப்படுது, கார் கீ தேவைப்படுது, ஹேமர் தேவைப்படுது. இந்த ஹேமரை வச்சு தான் ஒரு ரெண்டு சீக்ரெட் டோரை வந்து ஓப்பன் பண்ணணும். அந்த ஹேமர் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே கிடைக்க மாட்டேது, நான் எங்கெங்கேயோ தேடி பார்த்துட்டு அந்த ஹேமர் கிடைக்கிற மாதிரியே இல்லை. சரி எப்பவுமே அந்த கிளவி டோரை திறக்கும்போது இந்த பக்கம் வந்து பார்க்க மாட்டேன்னு நினச்சேன், இந்த பக்கம் திரும்பி பார்த்துட்டா ஓகே ஓடுறா செவனாண்டி வேக வேகமாக ஓடுறா அப்படின்ட்டு அவளுக்கு முன்னாடி வேக வேகமாக ஓட ஆரம்பிச்சிட்டேன். இந்த வழியில் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை, அவள் தான் நம்மளை பார்த்துனால எதுக்கு மேலே நடக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லாத்தையும் தள்ளி விட்டு சவுண்டை போட்டு அப்படி நானும் போனேன். பார்த்தேன் இந்த லாக்கில் வந்து மாட்டிக்கினேன், ஐயோ இந்த ட்ராப்பை கழட்டி விட்டுக்கணும், நான் ஓடிடுறேன் சாமியே திறந்து விடுங்கடா அவள் வந்துட போறா அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே பார்த்தா பின்னாடியே வந்திருக்கா, ஐயோ இந்த வழியே போடா இந்த வழியே போடா அப்படின்னு சொல்லிட்டு எந்த வழியே போகிறதுனே தெரியாமல் என் பாட்டுக்கு ஓடிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் இங்கே ஒரு சவுண்ட் வந்துச்சு, சரி இங்கே இது வரைக்கும் வந்துருவாளே அப்படின்னு சொல்லிட்டு கட்டில இல்லை பொறுமையாக ஒளிஞ்சிட்டேன். நினச்ச மாதிரி கிளவி வந்து அந்த இடத்துல பார்த்தா ஓகே நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஷார்ட் கன் எடுப்போம், ஷார்ட் கன் எடுத்துட்டு கிளவி மறுபடியும் ஒரு வாட்டி மயக்கம் போட வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கலாம். ஃபஸ்ட்டு சவுண்டு போட்டு கிளவி அந்த பக்கம்லாம் வர வைக்கலாம். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ரீலோட் பண்ணிட்டேன், இப்போ அந்த கிளவியை பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஏ கிளவி இந்த பக்கம் வாடி எங்கடி இருக்க, இப்போ நீ வந்தேன்னு வச்சுக்கோங்க உன்னை சுட்டு அப்படியே பார்த்துக்கா, காக்காயை தொங்க விடுற மாதிரி தொங்க விட்றேன், வா காக்கா இல்லை வா கிளவி அவ்வளோதான் போடு கிளவி ஆளும் மோகரையும் பாரு எப்படி இருக்காளா. ஓகே இவ்வளோ நேரம் யோசிச்சிட்டேன், இப்போ பார்த்தீங்கன்னா 2.5 நிமிஷம் முடிஞ்சு. ஓகே இந்த கிணறுல பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்டில் தேவைப்படுது, அதுக்குள்ளே ஒரு பார்ட் இருக்கும், மேபி அதில் கூட ஹேமர் இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. சரி நம்ம ஃபஸ்ட்டு வந்து அந்த ஹேண்டிலை தேடலாம், அந்த ஹேண்டில் தான் எங்கே வச்சிருப்பான்னே தெரியல. நானும் எங்கெங்கேயோ யோசிச்சு பார்த்துட்டேன், எல்லா இடத்துலையும் போய் பார்த்தோமே அந்த ஹேண்டில் எங்கேயுமே கிடைக்கல எங்கடா இருக்கும் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் தான் மண்டியில் ஒரு ஸ்பார்க் ஆகி வருவேன், அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த கிளவி வந்துட்டா. சரி அந்த கிளவி வந்தோடனே ஹெட்ஷாட் ஒன்று போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தலைக்கு நேராக வச்சு பிடிப்பேன், வாயில் ஒன்று கொடு வாயை திறந்துன்னு வரணி கிளவி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஹேண்டில் எங்கெங்கேயோ தேடி பார்த்தேன் மறுபடியும் கிடைக்கல. சரி மறுபடியும் இப்போ சவுண்டு போட்டு கிளவியை வர வச்சு சாகடிக்கலாம்னு பிளான் போட்டேன். ஓகே கிளவியை மறுபடியும் சுட்டுட்டேன், இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா 2.5 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு காக்கா இருந்துச்சு, அந்த காக்காவை சுட்டேன். அதுக்கப்புறம் தான் திருப்பி போய் புல்லட் எடுத்துனது ஒரு யோசனை வந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா, இந்த லாக்கை ஓப்பன் பண்ணால் உள்ளே எதனா இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஒன்று ஹேமர் கிடைக்கணும் இல்லைன்னா அந்த ஹேண்டில் கிடைக்கணும்னு நினச்சேன், நினச்ச மாதிரி ஹேண்டில் கிடச்சிருச்சு. சரி ஷார்ட் கன் எங்கே போட்டு நம்ம நைஸாக அப்படியே போயிட்டு அந்த கிணத்துல இருக்கிற அந்த ஹேமரை ஃபஸ்ட்டு வெளியே எடுப்போம். ஓகே அந்த கிணத்துல சொரியாச்சு, இப்போ வந்து இங்கே சுற்றிட்டுருக்கேன், சுற்றுதே சுற்றுதே பூமி.
என் கண்ணுல ஆமரை காமி. இதை வந்துச்சு பார்த்தீங்களா, ஆமரை இருக்குது. ஓகே, இந்த ஆமரை எடுத்துகிட்டு போயிட்டு நேராக நம்ம என்ன பண்ணுறோம்னா, ரெண்டு டோர் இருக்குது, அந்த ரெண்டு டோரையும் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் என்ன இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த டோரை ஓப்பன் பண்ணுவோம். இப்போ சிப்பா, ஓகே, இப்போ நேராக உள்ளே போகிறோம். உள்ளே போனதும் பயங்கரமாக டென்ஷன் ஆச்சு. அந்த காக்காவை நான் ஏற்கனவே கன்னை வச்சு சுட்டு சாப்பாடுச்சுட்டு அந்த காக்காவுக்கு தீனி வேறு போட சொல்கிறானுங்க. ஓகே, இந்த கிழவி வேறு வரா, நம்ம கையில் வேறு இப்போ ஷாட் கன் இல்லை, ஹேமர் இருக்குது, ஹேமரில் நம்மளாலலாம் அடிக்க முடியாது. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த இடத்த விட்டு காலி பண்ணுவோம். இந்த கிழவி எவ்வளோ தூரம் தான் வருவா, நம்ம கூடலாம் போட்டி போட முடியாது, நம்மளாம் உசேன் போல்ட்டை விட அவ்வளோ வேகமாக ஓடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற எல்லாத்தையும் தள்ளி விட்டு, அவளை வெறுப்பேற்றுற மாதிரி எல்லாத்தையும் தள்ளி விட்டு நான் பாடு நடந்து போயிட்டே இருந்தேன். இப்போ மேலே போயிட்டு மேலே ஒரு சீக்ரெட் டோர் இருக்குது, அந்த டோர் ஓப்பன் பண்ணி அதில் இருக்கிற பழைய தூக்கி இந்த பக்கம் போட்டு இதில் ஒரு இது இதெல்லாம் பண்ணி காட்டுறேன், நீங்களே பாருங்கள். ஓகே, அதுக்கப்புறம் இந்த பழையெல்லாம் தள்ளி விட்டு ஃபஸ்ட்டு இங்கே ஒளிஞ்சிருப்போம். அதுக்கப்புறம் இந்த பழைய எடுத்து இங்கே போட்டேன். இந்த இடத்துல போட்டதோ அது வந்து தானே உடஞ்சி போயிடுச்சு. ஓகே, நம்ம நைஸாக அப்படியே உள்ளே போயிட்டு அதுக்குள்ளே போயிட்டு அந்த என்ன பேர் இந்த கேமரா ஒரு போல் போல் டவல் அப்போ நீ சவுண்டு கொடுத்துட்டே இருக்க ராஸ்கல். அதுக்கப்புறம் இதை திறந்து விட்டு இதை திறந்து விட்டு நம்ம நைஸாக வெளியே வரோம், மாஸ்க் காட்டுறோம். இப்போ அந்த கிழவி வருவா கண்டிப்பாக. ஓகே, அவள் வரதுமே நம்ம வெளியே போயிடலாம். ஓகே, வருவா வருவான்னு பார்க்குறேன். ஓகே, வந்துட்டா. இவ இந்த பக்கம் வரும்போது நம்ம அந்த பக்கம் போயிடுறோம். ஓகே, அதான் என்னோடய மைண்ட் ப்ளோயிங் பிளான். இந்த இடத்துல ட்ராப்பெல்லாம் வச்சுருக்கான். நான் செத்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சும்மா திமுறு பண்ணிட்டு செத்தது. இதெல்லாம் கொஞ்சம் நல்லா டீசெண்டாக விளையாடிருந்தா செத்தே இருக்க மாட்டேன். ஓகே, இங்கே கட்டிங் பிளேயர் வச்சு கட் பண்ணிவிட்டு சேஃப்கி இருந்துச்சு, சேஃப்கியை தூக்கியாச்சு. இப்போ மறுபடியும் கிளவி வருவா சவுண்டுக்கு. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு வந்து வெயிட் பண்ணுவோம் அந்த கிளவி வர வரைக்கும். அதுக்கப்புறம் நேராக சேஃப்கியை போய் ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். எனக்கு தெரிஞ்சு இந்த சேஃப்குள்ளே மாஸ்டர் கீ இருக்கும்னு நினச்சேன். ஆனால் பார்த்தீங்கன்னா கார் கீ இருக்குது. கார் கீ எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்து காரோட பேக்கு அந்த டிக்கியை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுவோம். அதில் என்ன இருக்குன்னு பார்த்தா மாஸ்டர் கீ அதுக்குள்ளே இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கராஜ் டோரை வச்சு சி கார் கீயை வச்சு கராஜ் டோரை ஓப்பன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து டீசலோ பெட்ரோலோ ஃபியூல் அடிக்கிறேன் ஃபஸ்ட்டு காருக்கு. தகரடா பாய்க்கெல்லாம் ஃபியூல் அடிக்க வேண்டியதாக இருக்குது. இதை வந்து கார்னு வேறு சொல்லி இந்த கேமில் வேறு போட்டு வச்சுருக்கானுங்க. ஓகே, எதோ ஒன்று தப்பிக்கிறதுக்கு நாம் தான் ரெடி பண்ணுறோம் அந்த காரை. ஓகே, ஃபியூல் ஃபுல்லாக பண்ணிவிட்டு இங்கேருந்து எஸ்கேப் ஆகிறோம். எஸ்கேப் ஆகிறது முன்னாடி ஒரே ஒரு டைம் அந்த கிளவியை பார்த்துட்டு போயிடலாமா, போட்டு அந்த டப்பாவை தூக்கி அந்த பக்கம். ஓகே, டோரை சாத்திடுவோம். இப்போ கிளவி விளையவா விளையவா டக்குனு வா, வந்து பார்த்துட்டு போ. ஓடியா 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 வரா பார்த்தியா, ஒட்டை கிளவி ஓடியா பிடிக்க. உன் வீட்டை விட்டே தப்பிச்சு இப்போ வெளியே போக போகிறேன். உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ, ஒன்றும் பண்ண முடியாது. உன் காரை ஆட்டையை போட்டுட்டு உன் டோரை உடச்சி நான் வெளியே போகலன்னா என் பேரை மாற்றிக்கிறேன். இந்த கிளவி வேறு நான் பேசும்போது குறுக்க குறுக்க பேசுகிறான். நான் தான் பேசிகிட்டு இருக்கல, நீ எல்லாம் எதுக்கு பேசுகிற? இப்போ நான் தான் வெளியே தப்பிச்சு போக போகிறேன். இங்கே நான் தான் பெரிய ஆள், இன்னி டுபாக்கு ஒரு கிழவி, இனியெல்லாம் பேசவே கூடாது. நீ சாதாரண சைக்கோ, நான் சைக்கோக்கெல்லாம் சைக்கோ. அதனால் நான் தான் உன்னோட பெரிய ஆள். காலை நொண்ட வச்சுட்டு இல்லை ஃபஸ்ட்டு இந்த ட்ராப்பில் அடி வாங்காமல் போயிடலான்னு பார்த்தா அதுக்குள்ள கிளைய வந்து போட்டு தள்ளிட்டாரா ஆடாப்பா ஆவீங்களா? டேய், மறுபடியும் நான் வந்து வாண்டடா, நானே வந்து அடி வாங்கினே. ஃபஸ்ட்டு எஸ்கே பைக்கெல்லாம் போல அந்த கார்க்கை எடுத்துகிட்டு என் பாடு செவனேன்னு போயிருந்தனால இந்த மாதிரி பிரச்சனை வந்துருக்குமா? இந்த வாட்டி போயிடறேன்டா சாமி, இன்னொரு வாட்டி அடி வாங்க நான் விரும்பலை. கிளவி நீ ரொம்ப பண்ணுற, நான் ஃபஸ்ட்டு இங்கேருந்து எஸ்கே பார்க்குறேன். ஓகே, நேராக டோருக்குள்ளே போயிட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எட்ரா ஒரு ரிவர்ஸு, ஓடு ஒரு ஃபார்வர்ட் கீரு, டமோல், அவ்வளோதான். முன்னாடிக்கிற அந்த டூப்பு டூப்பாக ஊடா ஏதோ ஒன்று பிடிங்கி போயிடுச்சு. ஓகே, மறுபடியும் ரிவர்ஸ் வா, போடு. ஐயோ கிளவி பார்த்தீங்களா, பக்கம் நினைக்கிறான். ஆனால் கிளவி ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க, டோரை திறந்து அடிச்சிருந்தா அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்தீங்கன்னா கிரானியை வந்து கார் எஸ்கேப் மூலமாக எஸ்கேப் ஆகி வின் பண்ணிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நான் இந்த மாஸ்டர் டோர் வெளியே போக ட்ரை பண்ணுறேன். மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக்கு, ஒரே ஒரு ஷேரு, ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க.